வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து குழந்தைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இல்லை நம்ம பெரியவங்க யாருனாலும் வந்து சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பற்றி பார்ப்போம். பாருங்கள், இதில் வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட், இது வந்து முந்திரி பருப்பு, அதோட வந்து கடலைப்பருப்பு, இது எல்லாம் வந்து ஒரே ரேஷியோவில் 50-50 கிராம் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றுனா தனித்தனியாக லைட்டாக வறுத்து அரைச்சி நம்ம வந்து பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்து இருக்கும். உள் உறுப்புகள் வந்து பாருங்கள், கிட்னி, பிரெயின், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது எல்லாமே ரொம்ப சத்து. விலை கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை 50 கிராம் எல்லாத்துலேயும் வாங்கி அரைச்சி வச்சிட்டோன்னா போதும், ஒரு மாதத்துக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வரும். சத்தான உணவு நம்ம கொடுத்து வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், வந்து மூளை வளர்ச்சிக்கு, உடல் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறந்தது. நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் எல்லாத்தையுமே வந்து இந்த இணை உணவுகள் வந்து சரி செய்யும். உண்டாகணும்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்துலேயும் வந்து ரெண்டு காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு இப்படி பாதாம், பிஸ்தா, இது எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டு ரெண்டு நம்ம சாப்பிட்டு முந்திரி பருப்பு, இந்த எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது. தண்ணி இல்லாமல் நல்லா சட்டி சூடாக கொட்டி நம்ம போடணும். போட்டு லைட்டாக வச்சுக்கணும் பாருங்கள். மீடியமாக வச்சு தான் நம்ம வறுக்கணும், இல்லாட்டி வந்து கருகிறோம். சும்மா லைட்டாக அந்த லேசாக சூடாக ஏறினாலே போதும், ரொம்பலாம் கருக்கலாம் விட்றாதீங்க. அது எல்லாமே வந்து எண்ணெய் இதில் வந்து ஒரு விதமான லைட்டாக எண்ணெய் லைட்டாக தான் சூடாக வறுத்துக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து கருக்க விட்டுருக்காது, இந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்துக்கிட்டா தான் நமக்கு பொடி கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதனால் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து ஆற வச்சு தான் நம்ம வந்து அரைக்கணும், இல்லாட்டி வந்து சூட்டோடு அரைச்சோம்னாக்கு வந்து அந்த எண்ணெய் பசை மாதிரி வரும். அதனால் நல்லா ஆற வட்டி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து பாருங்கள், மிக்சியில் அரைச்சி நம்ம அரைச்சி இது மாதிரி வரும். கை வைக்காமல் நம்ம கரண்டி வச்சு கிளறி நம்ம விட்டலாம். நல்லா காய வச்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். டப்பா இல்லாட்டி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து கெடாமல் இருக்கும். எண்ணெய் பதமாக தான் இருக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி 50-50 கிராம் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட கம்மியாக 25-25 கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம். இதோட வந்து பனங்கற்கண்டு பாருங்கள், கடையில் வாங்கினது. இது அப்படியே போட்டு இந்த பாலோடு சேர்த்து ஆற்றினோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பிள்ளைங்க பசியில் அழுகும்போது நம்ம லேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப வேஸ்ட்டாகவும் போயிடும் வடிகட்டினோம்னா. அதனால் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி இதே ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அரைச்சி வச்சபடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். இது பெரிய ஸ்பூன்னால் நான் இதில் பாதி எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளர், இந்த டம்ளர் வந்து 200 ml பிடிக்கும். ஒரு டம்ளர் பாலுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன்னு பனங்கற்கண்டு பாருங்கள் தூளை அரைச்சி வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்த நல்லது. பனங்கற்கண்டு சேர்த்து இது கொடுத்தாக்கும் சளி தொல்லை இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு வந்து சரியாயிரும். பாருங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கிற பாலில் வந்து அப்படியே போட்டு வச்சிடலாம். அப்போத்தான் இந்த மாவுலாம் நல்லா வெந்து கொஞ்சம் ஆறி அந்த சத்தெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். அப்புறம் நம்ம வடிகட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம அந்த பருப்போட இது தான், இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த குழந்தைங்க வந்து
பாருங்க குழந்தைகளுக்கு இப்படி நம்ம வடிகட்டி அப்படியே டம்ளர்ல குடிக்க கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து டப்பால குடிச்சாங்க டப்பால கூட கொடுத்து நம்ம குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு முடிஞ்சாலும் டம்ளர்ல குடுக்கிறது நல்லதுதான் நம்ம வந்து அப்படியே நம்ம அந்த வடிகட்டாம வடிகட்டினாலும் அந்த பருப்பை வந்து நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது வேஸ்ட் ஆக்க வேண்டாம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு லைக்கும் ஷேரும் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்